முல்லைத்தீவின் கேப்பா பிரதேசத்தின் ஒரு தொகுதி காணிகள் விடுவிக்கப்பட்ட போதும் அங்கு கிணறுகளோ மரங்களோ இன்றி வரும் தரிசு நிலங்களே காணப்படுவதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த கேப்பா புலவின் நூற்றி முப்பத்தி மூன்று ஏக்கர் காணி கடந்த வாரம் விடுவிக்கப்பட்டதோடு குறித்த காணிகளை பார்வையிடுவதற்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் நேற்று முதல் அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் மக்கள் இதனை தெரிவித்துள்ளனர் தென்னை மரங்கள் சூழ கிணறுகளும் தோட்டங்களும் என செழிப்புடன் விட்டு சென்ற தமது காணிகளை எட்டு வருடங்களின் பின்னர் பார்வையிட்ட மக்களுக்கு அதிர்ச்சியே காத்திருந்தது தமது காணிகளின் எல்லைகளை கூட கண்டுபிடிக்க முடியாமல் குவாரிகளாக காணப்படுவதாக மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் கிணறு இருநூறு கிட்ட தென்னம்புள்ள எல்லாம் பாலம் வந்த புள்ள ஒன்றுமே இல்லை இதுக்குள்ள நாங்கள் வந்திருந்து என்ன செய்யலாம் மேலாலும் ஒரு பாகம் மண்ணும் இல்லை அப்போ இதுக்குள்ள எங்களுக்கு என்ன கிடக்கு நாங்கள் என்ன செய்கிறது இதை என்ன செய்யலாம் நாங்கள் இங்கே கோபாலாவை விட்டு ஒரு இதை தவிர இப்போ வந்தால் ஒன்றும் இல்லை എടിയ വീട് എങ്ങൾക്ക് തന്നെക്കെട്ടാൽ ഇതിലേ എങ്ങിയ കിണറുകൾ ടോയ്ലെറ്റുകൾ നെല്ല് പോകുന്ന കൊമ്പറുകൾ അനത്തും അളിക്കപ്പെട്ടു വിട്ടെ നാ ഒരു അത്തിവാരം പോട്ടിരുത അത്തിവാരത്തിലേ തന്നാ അവർ ഒരു കട്ടിടത്തെ കട്ടിരുക്കാൾ അത് കട്ടിടം ഒരു പ്രയോജനമറ്റ കട്ടിടം ആകെ എങ്ങിയ പൂർവീകമാണ് മണ്ണെ വിട്ടത് മറ്റും എങ്ങനെ സന്തോഷമില്ല മികുതിയാണ് അത് നാപ്പത്തഞ്ച് കുടുംബങ്ങളുടേയ കാണികളും വെകുവ്രവിലേ രാണവം എങ്ങനെ കൈയളിക്കുന്നുണ്ട് നാ കേക്കൊക്കെ காணிகளில் காணப்பட்ட தென்னை மரங்கள் உட்பட பல பயன் தரும் மரங்கள் என்பனவும் இராணுவத்தினால் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதேவேளை பல வீடுகளும் உடைக்கப்பட்டுள்ளதாகவும் காணி உரிமையாளர்கள் குறிப்பிட்டிருந்தனர் கேப்பா புலவில் மேலும் நாற்பத்தைந்து குடும்பங்களுக்கான காணிகள் விடுவிக்கப்படாமல் உள்ள நிலையில் குறித்த மக்கள் முன்னூற்றி ஏழு நாட்களை கடந்து தொடர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டம் காரணமாக தமது பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் மக்கள் தமது காணிகளையும் விடுவிக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் பத்து மாதங்களாகவும் இதில் வந்து முழுமையாக புலவு பூர்வீகமான நிலம் விடுபடும் என்று சொல்லி ஒரு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு ஒரு தொகுதி விடப்பட்டது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டதில் இருந்து ஒரு தொகுதி மக்கள் இன்றைக்கு கண்ணீரும் சோறுமாகத்தான் இந்த இடத்தில் இருக்கிறார்கள் எங்களை இந்த பந்தலில் இருந்து மிகுதி தொகுதிக்கானிகளுக்கு அனுப்பி மக்களை மீள்குடியேற்றம் செய்து நிம்மதியாக வாழ விடுங்கள்